அன்பு நேயர்களே வணக்கம். காஞ்சி ஸ்ரீமடத்திலே ஒருமுறை மகா பெரியவர் பலவிதமான திதிகளை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் சில விளக்கங்களை தந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நம்முடைய இந்து சமயத்திலே சைவம் வைஷ்ணவம் என்ற இரண்டு பிரிவுகள் இருந்தாலும் கூட பல விஷயங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்ற திதிகள், நட்சத்திரங்கள், வாரங்கள், விழாக்கள், உற்சவங்கள் இவைகளெல்லாம் ஒரே விதமாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி சில உதாரணங்களையும் சொன்னார். சைவத்திலும் வைணவத்திலும் இப்படிப்பட்ட விழாக்களும் விரதங்களும் பண்டிகைகளும் அனுசரிப்பதிலே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளையெல்லாம் அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக விவரித்தார். அதே போலவே சில நட்சத்திரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பூச நட்சத்திரம் இருக்கிறது, விசாக நட்சத்திரம் இருக்கிறது, திருவோண நட்சத்திரம் இருக்கிறது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. இந்த திருவாதிரை எப்படி சிவனுக்கு உயர்ந்த நட்சத்திரமோ அதே போல ராமானுஜருடைய அவதார நட்சத்திரமாக வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள். விசாக நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விசாகம் முருகனுக்கு எத்தனை சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமோ அதே போல வைணவர்கள் உண்டோ விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் என்று நம்மாழ்வாருக்கு உரிய நட்சத்திரமாக அவர்கள் அந்த விசாக நட்சத்திரத்தை கொண்டாடுகின்றார்கள். இதை போல நமக்கு பல நட்சத்திரங்கள், பல நாள்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது, ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கிறது. அதே போலவே அஷ்டமி என்பதை எடுத்துக்கொண்டால் அது ஜென்மாஷ்டமி என்று கிருஷ்ணனுக்கு உரிய நாள், நவமி என்றால் ராமனுக்கு உரிய நாள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இந்த காலபைரவ பூஜைக்கு இந்த அஷ்டமி நாளை மிகவும் சிறப்பான நாளாக கருதுவார்கள். இப்படி இந்த அஷ்டமியாகட்டும், இல்லை நட்சத்திரங்களாகட்டும், இல்லை நாள்களாகட்டும், இவைகளெல்லாம் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் பொதுவாகவே இருக்கின்றன. அதை போலவே ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு, வைணவத்தில் இருப்பது போலவே ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த 24 ஏகாதசி சமயத்தில் 25 வரும், ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு, அதை நம்ம அனுசரித்தால் ஒவ்வொரு பலன் உண்டு. அதை போலவே சைவத்தில் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த அஷ்டமியிலே தேய்பிறை அஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கு மாலை இந்த பைரவர் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்பவர்களுக்கு பல அமோகமான நன்மைகளெல்லாம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். பைரவரை வழிபடுவதன் மூலமாக ஒருவருடைய ஜாதகத்திலே சனியினுடைய சங்கட பார்வையால் ஏற்படுகின்ற அந்த கெடுபலன்களெல்லாம் குறைந்துவிடும். அது மட்டுமில்லை, அது குறைவதோடு பல நற்பலன்களும் ஏற்படும். ஒன்று கெட்டது ஒழியும், அதே நேரத்தில் நன்மைகள் கூடும். அன்றைய தினம் மாலையில் நம்ம விளக்கேற்ற வேண்டும், பைரவரை வழிபட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்திலே யாருக்காவது தீராத வியாதி இருந்தால் அந்த வியாதி நீங்கிவிடும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், கடன் தொல்லைகள், எதிரிகள் தொல்லைகள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இவைகளெல்லாம் நீங்கிவிடும். இந்த காலபைரவர் என்பவர் சிவபெருமானுடைய ருத்ர ரூபம். இந்த முதலில் தோன்றிய பைரவர் சொர்ண பைரவர் என்று சொல்வார்கள். அந்த வடிவம் பின்பு 8 பைரவர்களாக மாறி, 8 பைரவ வடிவங்கள் ஒவ்வொன்றும் 8 வடிவங்களாக மாறி 64 பைரவர்களாக வெளிப்பட்டனர் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பைரவர் என்பவர் பயங்கரமான தோற்றத்துடன் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் முதலிய பயங்கரமான ஆயுதங்களை தாங்கியும் அவர் நிர்வாண ரூபராய் காட்சி தருபவர். இந்த பைரவர் தோற்றங்களிலே சொர்ணாகர்ஷண பைரவர் சிவபெருமானின் 64 திருமேனிகளில் ஒருவர் என்று கூறுகின்றனர். இவர் அனைத்து செல்வத்துக்கும் அதிபதி. இவர் இடது கையிலே கபாலத்திற்கு பதிலாக அட்சய பாத்திரத்துடன் காட்சி அளிப்பார். பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமி விரதம் தொடங்குபவர்கள் மார்கழி மாதத்திலே தொடங்க வேண்டும், அதை தொடர்ச்சியாக விடாமல் அனுசரிக்க வேண்டும். இந்த தேய்பிறை அஷ்டமி என்று இந்த கால பைரவரை வணங்குவதன் மூலமாக செல்வம் பெருகி சுபிட்சமான நல்வாழ்க்கை கிடைக்கும். ஜாதக ரீதியாக இந்த 12 ராசிகளும் பைரவருக்குள் இயங்குவதால் நாம் அந்த பைரவரை வணங்குவதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை அடையலாம்.
இந்த பைரவரின் தலையிலே மேஷராசி, வாய்ப்பகுதியிலே ரிஷபராசி, கைகளிலே மிதுனராசி, மார்பிலே கடகராசி, வயிற்றிலே சிம்மராசி, இடையிலே கன்னிராசி, புட்டத்திலே துலாம் ராசி, பிறப்புறுப்பிலே விருச்சிகராசி, தொடையிலே தனுசு ராசி, முழங்கால்களிலே மகர ராசி, காலின் கீழ்ப்பகுதியிலே கும்பராசி, காலின் அடியிலே மீனராசி, இப்படி 12 ராசிகளும் அடங்கியுள்ள காலபுருஷ தத்துவமாகவே இந்த பைரவர் விளங்குகின்றார். அந்த பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி ரொம்பவும் சிறப்பு. அதிலேயும் இப்போ வைகாசி தேய்பிரை அஷ்டமிக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதற்கு சதாசிவாஷ்டமி என்று பெயர். ஆனி தேய்பிரை அஷ்டமிக்கு பகவதாஷ்டமி என்று பெயர். இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற இந்த அஷ்டமிக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. அதிலே இந்த வைகாசி மாதத்திலே தேய்பிரையிலே வருகக்கூடிய அஷ்டமியானது சதா சிவாஷ்டமி என்று வர இருக்கின்றது. அன்றைக்கு பைரவரை மட்டுமல்ல, இந்த தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம். அதனால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் நல்ல தெளிவான அறிவு ஏற்படும். காரணம், நம்முடைய அறிவெல்லாம் குழப்பமான அறிவு. நீங்கள் பார்க்கலாம், நாம் அதிகம் தெரிந்து கொள்வதினாலே பார்த்தோமென்றால் தடுமாற்றமும் அதிகம் இருக்கும். இன்றைக்கு நோயை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளுகின்றோம். நமக்கு ஏதாவது கொஞ்சம் அந்த நோய் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு அடையாளம் வந்துவிட்டால் இது அந்த நோயாகத்தான் இருந்து விடுமோ என்று நாம் நினைத்து கொள்ளுகின்றோம். இது படித்ததினால், அதாவது சரியான ஞானம் இல்லாததினால் வந்த குழப்பம். மருத்துவரிடம் சென்றால் நீங்கள் நினைப்பது போல இல்லை என்று அவர் நமக்கு சமாதானம் சொல்லி மருந்து கொடுப்பார். இதை போல நம்ம அறிவிலே ஏற்படுகின்ற குழப்பங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பைரவ வழிபாடு என்பது சிறந்தது. அன்றைக்கு தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம். இதனால் அறிவும் ஞானமும் பெருகுவதோடு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும். வாழ்வில் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் குறைந்துவிடும். ஆகையினால் நேயர்களே, இது ரொம்ப எளிய வழிபாடு. சில கோயில்களிலே பைரவர் சன்னதிகள் உண்டு, அப்படி இல்லாவிட்டாலும் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். நீங்கள் அன்றைய தினம் சதாசிவாஷ்டமி அல்லவா, அன்றைக்கு மாலையிலே அந்த கோயிலுக்கு சென்று ஒரு விளக்கு ஏற்றுங்கள், கோயிலை வலம் வந்து வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே அந்த பைரவரை நினைத்து கொண்டு நீங்கள் என்ன மனதிலே நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அவருடைய முன்னாலே நீங்கள் மனதார சொல்லுங்கள். ஈசனை வணங்கிவிட்டு இல்லத்துக்கு வாருங்கள். உங்களுடைய வீட்டிலே பலவிதமான நற்பலன்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும்.